ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு செல்ல பிராணிகள். நம்ம இந்த வீடியோவில் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹேவிங் டேர்ம்டு பேர்ட்ஸை பற்றி பார்ப்போம். நம்ம பெட் ஷாப்புக்கு போகும்போதோ இல்லை சில சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போதோ அவங்க வீட்டில் நம்ம கையில் ஏறி விளையாடுற மாதிரி பறவை வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் அந்த மாதிரி பறவைங்க ஒரு பச்சைக்கிளியாகவோ இல்லை ஒரு காக்டெயிலாகவோ தான் இருக்கும். அந்த பறவைங்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்லேயும் ஒன்று இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு. அந்த மாதிரி டேர்ம்டு பேர்ட்ஸை நீங்கள் வச்சுருக்கவங்களா இல்லை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி டேர்ம்டு பேர்ட்ஸ் வச்சுருக்கிறதுல அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்த்துடலாம். இந்த மாதிரி டேர்ம்டு பேர்ட்ஸ் வச்சுருக்கவங்க நிறையா பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிளிக்குன்னு ஒரு பேர் வச்சு அதை ரேஷன் கார்டில் சேர்த்துற அளவுக்கு அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னும் சில பேர் அதோட ஜாலியாக பைக் ரைடு போகிறதும் உண்டு. இந்த மாதிரி ஒரு லாங் டைம் அவங்களோட மூவ் ஆகிறனால இந்த மாதிரி கிளியிலே ஒரு பெஸ்ட் கம்பேனியன் சொல்லலாம். இந்த மாதிரி பேர்ட்ஸுங்களால் நம்ம சந்தோஷமாக இருக்குமா இல்லை கஷ்டமாக இருக்குமான்ட்டு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். நம்ம எவ்வளோ தான் ஒர்க் ப்ரெஷரில் இருந்தாலோ இல்லை மனசு கஷ்டமாக இருந்தாலோ இவங்க கூட கொஞ்ச நேரம் விளாண்டா எல்லாமே சரியாக போயிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டேர்ம்டு பேர்ட்ஸ் வச்சுருக்கிறதுல அட்வான்டேஜஸை விட டிஸ்அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது. வாங்க அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு அந்த டிஸ்அட்வான்டேஜஸை எப்படி சார்ட் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி டேர்ம்டு பேர்ட்ஸ் வச்சுருக்கவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளி மட்டும்தான் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு கிளி வச்சுருக்கனால அந்த பேரட்டோட ஓனருக்கும் அந்த பேரட்டுக்கும் உண்டான பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். இந்த மாதிரி பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்க பறவைங்கிட்ட நீங்கள் வேறு ஒரு பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணால் அது பேர் ஆகவே ஆகாது. அந்த பேர்கிட்ட காட்ட வேண்டிய அட்டென்ஷனை அதுக்கிட்ட காட்டாமல் நம்மக்கிட்டே தான் காட்டிக்கிட்டுருக்கோம். எப்படா திறந்துடுவாங்க வெளியே வரலான்னு. ஸோ ஃபஸ்ட் திங், டேமான பேர்ட்ஸை பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தா ஃபெதர் பிளக்கிங் ப்ராப்ளம். சில பேர் ரொம்ப ஆசையாக இந்த மாதிரி டேம்டு பேர்ட்ஸ்லாம் வாங்குவாங்க. வாங்கி கொஞ்ச நாள் அது கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கண்டுக்காமல் விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனவங்க என்ன ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்களோ அதோட கம்பேர் பண்ணி சொல்லலாம். ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனவங்க எப்படி தன்னோட லவர் விட்டுட்டு போயிட்டா கையை கிழிச்சிக்கிறது அந்த மாதிரி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் தன்னோட அட்டென்ஷனை காட்ட முடியாமல் அந்த பேர்ட் தன்னோட ஃபெதர்ஸ் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுரும். இது செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ். இப்போது இந்த டிஸ்அட்வான்டேஜஸ்லேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போது ஹேண்ட் டைம் பண்ணுற மாதிரி ஒரு ஹேண்ட் ஃபீடிங் சிக் எடுத்தீங்கன்னா அது ஒரு 3 to 4 months வரைக்கும் நல்லா வச்சு ஹேண்ட் டைம் பண்ணி விளையாண்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 3 months ஆர் 4 months இருக்கிற டைமில் நீங்கள் அதோட ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஆப்போசிட் ஜெண்டரில் வந்துட்டு நீங்கள் ஒரு பேர் போட்டே ஆகணும். நீங்கள் இந்த மாதிரி இதோட ஸ்மாலர் ஏஜ்லேயே வந்து அதுக்கு ஒரு பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறனால அதோட அட்டென்ஷனாக ஈக்குவலாக உங்கள்கிட்டையும் சரி அதோட பேருக்கிட்டேயும் சரி நல்லா காட்டும். இந்த மாதிரி ரெண்டு பேர்கிட்டையும் அட்டென்ஷனை காட்டுறனால அந்த பேர் நம்மக்கிட்டேயும் டேம்டாக இருக்கும், அதோட பேருக்கிட்டையும் நல்லா பாண்டிங்கோடு இருக்கும். இப்போ இந்த மாதிரி பாண்டிங்கோடு இருக்க பேர் மேட் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் அந்த டேம்டு பேர்டை கொஞ்சம் நாளைக்கு வெளியே விடக்கூடாது, அதோட பேருக்கூடையே விட்டுறணும். இந்த மாதிரி மேட்டிங் டைமில் ஃபீமேல் வந்து எக் வச்சு இன்குபேஷனில் இருக்கும். அதோட மேல் தான் போய் அதுக்கு சாப்பாடு ஊட்டுறது, நெஸ்டிங் மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரதெல்லாம் பண்ணும். நான் இப்போ சொன்னதெல்லாம் ஒரு 3 to 6 months இருக்க டேம்டு பேர்ட்ஸ்க்கு தான் செட் ஆகும். இல்லை நான் இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு 1 இயருக்கு மேலே இருக்க டேம்டு பேர்ட் வச்சுருக்கேன், இது செட் ஆகுமா நீங்கள் சொன்னது அப்படின்னு இந்த மெத்தடை கேட்டிங்கன்னா இது 100% அப்ளிகபிள் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஒரு டேம்டு பேர்டு வாங்கணும்னு இப்போ ஆசைப்பட்றீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.